நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் அருகே கொடிக்கால் புத்தூர் ஊராட்சியை சேர்ந்தவர் தான் ராமன் வயது முப்பத்தி எட்டு இவரது தான் சத்யா வயது முப்பத்தி ரெண்டு இவர்களுக்கு தீபிகா வயது பனிரெண்டு மற்றும் ஸ்ரீ ஹரி வயது எட்டு ஆகிய இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் கட்டட வேலை செய்து வரும் ராமனுக்கு அதற்கு உதவியாளராக இருக்கும் ராமமூர்த்திக்கும் நட்பு உருவாகி உள்ளது தான் ராமனின் மனைவியான சத்யாவிற்கும் ராமமூர்த்திக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த ராமர் தன் மனைவியை கண்டித்ததுடன் ராமமூர்த்தியையும் அடக்கி வைத்துள்ளார் இருப்பினும் ராமனுக்கு தெரியாமல் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து வந்தனர் தங்களுடைய காதலுக்கு இடையராக இருந்த ராமரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய சத்யாவும் ராமமூர்த்தியும் கடந்த இருபதாம் தேதியன்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ராமனை இருவரும் அடித்தே கொலை செய்ததாக தெரிகிறது இந்த கொலை இதை கொலை என கண்டுபிடிக்காத வண்ணம் அவரது உடலை தற்கொலை செய்து கொண்டது போல தொங்கவிட்டுள்ளனர் மேலும் இந்த தகவல் காவல்துறைக்கு தெரியாமல் பார்த்து கொண்ட இருவருமே ராமனின் உடலை குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உதவியுடனே தகனம் செய்து விட்டனர் ஆனால் சகோதரனின் மரணத்தில் சந்தேகமடைந்த ராமனின் தம்பிகள் பாஸ்கர் மற்றும் லட்சுமணன் இருவருமே இருபத்தி ஏழாம் தேதியன்று நாமக்கல் துணை காவல் கண்காணிப்பாளரான காந்தியிடம் புகார் மனுவை அளித்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட நாமக்கல் காவல் ஆய்வாளரான செல்வராஜ் சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு சென்று சத்யா மற்றும் அவரது தந்தையான கோவிந்தன் உறவினர்களான பூங்காவனம் சுதா ஆகியோரின் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் சத்யா தன் கணவனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதற்கடுத்து வெள்ளிக்கிழமை காலை ராமன் மனைவியான சத்யா மற்றும் அவருடைய கள்ளக்காதலர் ராமமூர்த்தி இருவருமே கைது செய்யப்பட்டனர் கள்ளக்காதலுக்காக கணவனையை கொலை செய்து தற்கொலை போல சித்தரித்த சம்பவம் அந்த பகுதி மக்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க